ராகி கூழ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஒரு இதில் தண்ணி எடுத்துக்கிறோம். இதில் 3 கப்பு தண்ணி எடுக்கணும். அதில் 2 கப்பு எடுத்தாச்சு. அதில் இந்த 1 கப்பு ராகி மாவு வந்து போட்டுறோம். இது கொஞ்சம் உள்ளெல்லாம் இருக்கும், அதனால் இந்த தண்ணியை வந்து இதில் போட்டுக்கிறோம். ஊற்றி அதில் வந்து சேர்த்துறோம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொதிக்க வைக்க வேண்டியது. கொதிக்க வைக்கும்போது கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்கி வச்சுன்னா அதை வந்து காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். கூழ், ராகி கூழ். இப்படிதான் இருக்கு. இதுல என்னன்னா மோர் ஊத்தி அப்படியே சாப்பிடலாம். இல்லாட்டி இதோடி கொஞ்சம் சோறு போட்டு வெங்காயம் போட்டு மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இதோடி கொஞ்சம் இந்த வெங்காயம், கேரட்டு, மிளகா, தயிர் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதில் பால் ஊற்றி கூட சாப்பிடலாம். விதவிதமாக சாப்பிடலாம். இதான் வந்து ராகி கூழ். 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். 1 மடங்கு ராகி மாவு எடுத்து கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சா உங்களுக்கு ராகி கூழ் கிடைக்கும்.